எல்இடி லைட்ஸ், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்இடி லைட்ஸ் பிளிங்க் ஆகிறது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு இதை நம்ம லோ காஸ்ட்டில் பண்ண முடியுமா? நம்மளுக்கு அதிகமாக எல்இடிஸ் வேண்டாம், ஒரு எல்இடி மட்டும் வச்சு பண்ணணும்னா அதுக்கு என்னெல்லாம் டிசைன் பண்ணணும், எப்படி அந்த இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு நெல்லை ரோபாட்டிக்ஸ். ஸோ நம்ம இந்த இதில் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்இடி ஒரு எல்இடி பிளிங்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, வேகமாகவும் எல்இடி பிளிங்க் பண்ண வைக்கலாம், ஸ்லோவாகவும் பிளிங்க் பண்ண வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு அதில் என்ன யூஸ் பண்ணணும், ஒரு டைமர் நம்மளுக்கு தேவை, இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ், எந்த டிவைஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்டாக டைமர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரோட மைண்டுக்கும் வருது 555 டைமர். இந்த ஐசியோட பேரே டைமர் ஐசி தான், 555. ஆனால் இந்த இதில் யூஸ் பண்ணும்போது எத்தனை சர்க்கியூட்ஸ் இருக்குது, இந்த லிஸ்ட் ஆஃப் சர்க்கியூட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக பார்த்தோன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், ஒரு கெப்பாசிட்டர் மெயினாக கொடுத்துருக்கோம். அது மூலமாக தான் நம்மளோட டைமை அலோகேட் பண்ணுறது இருக்கும். ஸோ நம்ம இதிலிருந்து ஒரு டிசைனை எடுத்துக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்த உடனே ஏதோ ஒரு சர்க்கியூட் நம்ம இதுக்குன்னு பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அது அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர், அதை 555 டைமர் மூலமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதோட டிசைனை எடுக்கிறேன். இந்த இதில் டிவைசஸ் எல்லாத்துக்குமே முக்கியமான காம்பனன்ட்ஸ்னால் டிஸ்சார்ஜிங் டெர்மினல், அதுக்கு வர ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் த்ரெஷ்ஹோல்டு, அதுக்காக வர ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரிகரில் நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அவுட்புட் நம்ம எல்இடி எடுக்கிறதுனால ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இதில் 3 வர அவுட்புட் நம்மளுக்கு பாசிட்டிவில் கிடைக்கும், நெகட்டிவ்லேருந்து டைரெக்டாக நம்ம லைன் எடுத்துக்குவோம், பாசிட்டிவ் டெர்மினல் நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ நம்ம கொடுக்குற பேட்ரி 9 வோல்ட். ஓகே, இனிமேல் சர்க்கியூட்டில் என்னெல்லாம் காம்பனன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 555 டைமர் ஐசிக்கு மெயினாக இருக்கிறது அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் இந்த கெப்பாசிட்டன்ஸும். இந்த இது மூலமாக தான் நம்மளுக்கு டிலே எவ்வளோ கிடைக்கு அப்படிங்கிறத நம்ம கல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்டிங், ட்ரிகர் பின், அவுட்புட், ரீசெட், கண்ட்ரோல் வோல்டேஜ், த்ரெஷ்ஹோல்டு, டிஸ்சார்ஜ், பவர் சப்ளை, இந்த 8 தான் நம்ம 555 ஐசியோட ஃபுல்லாக உள்ள காம்பனன்ட்ஸ், ஒவ்வொரு பின்ஸுக்கும் என்ன ஒர்க்கிங் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் 1 10K, ரெசிஸ்டன்ஸ் 2 அதுவும் 10K. ஸோ இது எல்லாமே நான் கொடுக்குற வேல்யூ தான், நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது வேல்யூ கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் 10 μF கொடுக்குறேன். ஸோ இப்போது நான் கொடுத்துருக்கிற கனெக்ஷன் ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருந்தது ஒரு டிசைன், இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஒரு வேல்யூஸ்லாம் கொடுத்து ஒரு சர்க்கியூட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சர்க்கியூட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரில் நான் கொடுத்துருக்கிறது 10K ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 10 μF. ஸோ இது மூலமாக இந்த சர்க்கியூட்டுக்கு எவ்வளோ டிலே இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஆனால் எவ்வளோ டிலே வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அந்த லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் ஓகே, அந்த இது மட்டும் தெரியும். ஆனால் எவ்வளோ டிலேயில் லைட் எரியுது, எவ்வளோக்கு அந்த இதில் அவுட்புட் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியாது. அவுட்புட்டில் நம்ம எல்இடி யூஸ் பண்ணுறதுனால எல்இடிக்கு ஓவர் வோல்டேஜ் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் 1 kΩ. ஸோ இது இந்த லைட்டில் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான், மற்றபடி சர்க்கியூட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம சர்க்கியூட் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கான அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இதில் மேலே இருக்கிறது ஆன், கீழே இருக்கிறது ஆஃப். ஸோ இந்த இதில் எவ்வளோக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகுது அந்த டைம் நம்மளுக்கு தெரியணும். ஒரு தடவை லைட் எரிஞ்சிட்டு அடுத்த தடவை நம்மளுக்கு லைட் எரியிற டைம் தெரியணும்னா T = 0.694 × அதில் கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் R1 + 2R2 × C, கீழே கொடுக்குற கெப்பாசிட்டன்ஸ். இந்த 3 தான் நம்மளுக்கு டைமை டிசைட் பண்ணுறது. ஸோ அந்த இது மூலமாக ஒரு லைட் ஆன்லேருந்து அடுத்த மறுபடியும் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகிறது வர உள்ள டைமை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு லைட் ஆன் ஆகிற டைம் மட்டும் வேணும் அப்படின்னா T1 = 0.694 × R1 + R2. ஏன்னா அந்த இதில் நம்ம கொடுக்குற ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே அதில் கேல்குலேட் ஆகும், R2 × C.
ஓகே. இப்போ நம்மளுக்கு ஆன் டைம் வந்துருச்சு, கண்டினியூஸாக உள்ள டைம் வந்துருச்சு. இதில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் அதோட ஆஃப் டைம் எவ்வளோ இருக்குங்கிறது. அது ஆஃப் டைம்னால் அதில் ஆர் டூ மட்டும்தான் இருக்கும். ஸோ டி டூ ஈக்குவல் டு 0.694 இன்ட்டு ஆர் டூ இன்ட்டு சி. ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு டிலே எவ்வளோ நேரம் லைட் ஆன் ஆகணும், எவ்வளோ நேரம் லைட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணுறதுக்குள்ள ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சர்க்கியூட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், டி ஆர் ஒன் ஈக்குவல் டு 10 கிலோ ஓம்ஸ், அதுக்கப்புறம் ஆர் டூ ஈக்குவல் டு 10 கிலோ ஓம்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ், அந்த இதில் கீழே கொடுத்துருந்த கெப்பாசிட்டன்ஸ் 10 மைக்ரோஃபேரட்ஸ். ஸோ இது மூலமாக எல்லாத்தையுமே அதே இதில் கொடுத்து எவ்வளோ நேரம் லைட் ஆனில் இருக்கும், எவ்வளோ நேரம் ஆஃபில் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எவ்வளோ நேரம் லைட் ஆனில் இருக்குங்கிறதுனா 0.694 இன்ட்டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஆர் ஒனில் 10 கிலோ ஓம்ஸ் இருக்குது, ஆர் டூவும் 10 கிலோ ஓம்ஸ். ஸோ இதில் கிலோ ஓம்ஸுங்கிறது 10³ வரும். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் 10 மைக்ரோஃபேரட்ஸ். மைக்ரோஃபேரட்ஸ்னால் மில்லி அப்படிங்கிற அளவை விட கம்மி, 10⁻⁶. நம்மளோட ஆன்சர் ஆனில் இருக்கிற டைம் 138 மில்லி செகண்ட்ஸ், ஆஃபில் இருக்கிற டைம் 69 மில்லி செகண்ட்ஸ். ஸோ இது செகண்ட்ஸை விட கம்மி. இப்போ தேவையான காம்போனன்ட்ஸ் பிரெட் போர்டு, அதுக்கப்புறம் 555 IC டைமர், நம்ம இதுதான் மேஜரான ஒரு பொருள். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுனா கனெக்டிங் ஒயர்ஸ், சின்ன ஒயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. அவுட்புட்டில் நம்மளுக்கான எல்இடி, ஓகே இவ்வளோ தான் நம்ம காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ரெட் போர்டுக்கு மோஸ்ட்டாக ஜம்பர் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜம்பர் கேபிள் இந்த இதில் யூஸ் பண்ணலை, ஏன்னா ஜம்பர் கேபிள் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன சர்க்கியூட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒயர், ஒரு கம்பி மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி உள்ள ஒயரை நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஜம்பர் கேபிள்ஸ் தான் இருக்குன்னா ஜம்பர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் போர்டில் 555 டைமர்ஸை செட் பண்ணுவோம். 555 டைமர் ஐசியை சென்டராக உள்ள பின்னில் செட் பண்ணணும். இதில் கட், ஒரு சைடில் ஒரு கட் தெரியும், ஒரு வளைவாக ஒரு கட்டான மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கிற பின்னு 1 நம்பர், அதிலிருந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸை ரொட்டேட் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே பின்ஸ் கணக்கில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அந்த ரவுண்டில் சுற்றிட்டு 8க்கு அப்புறம் மறுபடியும் 1 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் டெர்மினலில் 8ல கனெக்ட் பண்ணுவோம். ஸோ 8ல இருந்தே நம்ம கனெக்ஷனாக எடுப்போம். சர்க்கியூட் கனெக்ஷனை நம்ம இப்போ செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து 8க்கு கனெக்ஷன் வந்திருக்கு. 8ல இருந்து அதே மாதிரி பாசிட்டிவ் லைன் நம்மளுக்கு 4க்கும் வரணும். ஸோ ரெட் கலர் லைன் மூலமாக பாசிட்டிவ்லேருந்து 4க்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 8க்கும் 7க்கும் இடையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் 10K, அதுக்கப்புறம் 7க்கும் 6க்கும் இடையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் 10K ஆட் பண்ணியாச்சு. ஸோ 6லேருந்து அடுத்து 2 ஷார்ட் பண்ணணும், அது எல்லோ கலர் கேபிள் மூலமாக ஷார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2வது பின்னிலிருந்து நம்மளுக்கு 1வது பின்னுக்கு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வரும், அது கெப்பாசிட்டன்ஸ் 10 மைக்ரோஃபேரட்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 1வது பின்னுக்கும் 5வது பின்னுக்கும் இடையில் 10 நானோஃபேரட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இது பொலாரிட்டி கிடையாது நானோஃபேரட்ஸுக்கு, அது எந்த சைடுனாலும் திருப்பி வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த பெரிய கெப்பாசிட்டன்ஸுக்கு 10 மைக்ரோஃபேரட்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டு, அதை பார்த்து மாட்டணும். நெக்ஸ்ட்டு அவுட்புட் டெர்மினல் நம்மளுக்கு 3லிருந்து எடுப்போம். ஸோ அதிலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நெகட்டிவ் பாயிண்ட், நம்மளுக்கு நெகட்டிவ் ஈஸியாக கிடைக்கிறதுக்காக அந்த பக்கமாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ 1வது நம்பரில் நம்ம நெகட்டிவ் கொடுக்க போகிறோம். நெகட்டிவ் நம்மளுக்கு எல்இடிக்கும் வேணும், ஸோ அது பக்கத்தில் வச்சுருக்கேன். ஓகே கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சது. இனிமேல் இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கலாம். மேலே
ரெட் கலர் ஒயர், ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒயிட் கலர் ஒயர், மூணு இருக்கிற லைனுக்கு நம்ம பாசிட்டிவ் பவர் சப்ளை கொடுக்குறோம். ஏன்னா அதுலேருந்து தான் 8-4 நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒன்னாம் நம்பர்லேயே நமக்கு டைரெக்டாக நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பின்ஸுமே நம்ம நெகட்டிவ் அதுலேருந்து தான் போகும். ஓகே, நம்மளுக்கு அவுட்புட் எல்இடி நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம். எல்இடியில் லென்த் அதிகமாக உள்ளது பாசிட்டிவ், கம்மியாக உள்ளது நெகட்டிவ். ஓகே, இப்போ நம்ம ஒன்றாவது பின்னுக்கும் நம்ம கொடுத்துருக்கிற ரெசிஸ்டன்ஸோட பின்னுக்கும் அந்த எல்இடியை பாயிண்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம எல்லா கனெக்ஷன்ஸையுமே செட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கான பவர் சப்ளையை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ என்கிட்ட 12 வோல்ட் பவர் சப்ளை இருக்குது. 9 வோல்ட் பேட்டரி இருந்துச்சுன்னா நீங்கள் 9 வோல்ட் பவர் சப்ளையாகவே கொடுத்துக்கலாம். 12 வோல்ட் பவர் சப்ளை இருந்துச்சுன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துருங்க. என்கிட்ட 12 வோல்ட்ஸ் அடாப்டர் இருக்குது, அது மூலமாக நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஸோ பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் லைட் எரிஞ்சிட்ருக்கு. நம்மளுக்கு ஆன் டைம் தெரியும், ஆஃப் டைம் தெரியும். ஆன் டைம்னா 138 மில்லி செகண்ட்ஸ், ஆஃப் டைம்னா 69 மில்லி செகண்ட்ஸ். ரெண்டையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு 200 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 5 தடவை நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வந்துட்ருக்கோம், ஒரு செகண்டுக்கு 5 தடவை. ஸோ இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வாட்ச் பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒவ்வொரு செகண்டுக்கு இது எத்தனை தடவை பிளிங்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு 5 தடவை ஒரு பிளிங்க் ஆகிட்ருக்கு நம்மளுக்கு ஒரு செகண்ட் வர்றதுக்கு முன்னால். இப்போது கெப்பாசிட்டன்ஸை ஆட் பண்ணுவோம். நான் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தது 10 மைக்ரோஃபேரட்ஸ், இப்போ யூஸ் பண்ணுறது 100 மைக்ரோஃபேரட்ஸ். அப்படின்னா ஒரு 10 மடங்குன்னு போயிடுச்சுன்னா 200 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிற அளவு 2 செகண்ட் ஆயிரும். ஒரு செகண்டுக்கு ஆனில் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு செகண்டுக்கு ஆஃபில் இருக்கிற மாதிரி. ஸோ கிளாக்கில் செக் பண்ணிங்கன்னா ஒரு எவ்வளோ செகண்ட்ஸில் அது லைட் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுறதுங்கிறத தெரியும். இது பார்த்தீங்கன்னா 100 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டன்ஸ். சர்க்கியூட் இருக்கிற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணணுமா, ஆனால் எனக்கு தேவைப்படுற மாதிரி நானே சர்க்கியூட் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கேல்குலேஷன் பார்ப்போம். ஸோ ஒரு தடவை லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுறதுக்கான டைம் எனக்கு 6 செகண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டல் டைம் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். அதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சேமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இது டபுளாக தான் இருக்கும். T1 ஆனுங்கிற டைம் எனக்கு 4 செகண்ட்ஸாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் டைம் T2 ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ். அப்படின்னா எனக்கு 4 செகண்ட் லைட் ஆனில் இருக்கணும், 2 செகண்ட் லைட் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டோட்டல் டைம் T1 T2 சேர்க்குற டைம் மொத்தமாக 6 செகண்ட்ஸ். கேல்குலேஷனில் T ஈக்குவல் டு 0.694 இன்ட்டு R1 ப்ளஸ் 2R2 இன்ட்டு C. ஸோ இதில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் R1 R2 அப்படிங்கிற ரெண்டையுமே ஒரே ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 10K எப்படி 10K யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஒரே ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதா வச்சுக்குவோம். இதுவரை ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த கேல்குலேஷன் மூலமாக எந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ T ஈக்குவல் டு 0.694 இன்ட்டு R1 R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸுக்குமே நம்ம R யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஒரு R அங்கே ப்ளஸ் 2R. ஸோ டோட்டலாக 3R இன்ட்டு C. இதில் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணும் இது அந்த டைம் நம்மளுக்கு தெரியும், 6 செகண்ட்ஸ். நம்ம தான் அந்த டைம் அளவை எடுத்துக்கிட்டோம். ஸோ T ஈக்குவல் டு 6 × 0.94 × 3R மொத்தமாக ஆனால் 3RC. இதில் RC ரெண்டுமே நம்மளுக்கு வேல்யூ தெரியாது, ரெண்டுமே ஒரே சைடு கொண்டு போயிடும். RC ஈக்குவல் டு 6 இருக்குது. அதுக்கு 6 × இப்போ மல்டிபிளில் இருக்கிறதுனால அந்த செட் போகும்போது டிவைட் ஆகும். 6 × 3 × 0.694. ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வர ஆன்சர் 2.88 நம்மளுக்கு வருது. ஸோ ஆரையும் சியையும் பெருக்கணுன்னா நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர் 2.88. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை எடுக்கிறோன்னா அதை கிலோ ஓம்ஸில் சொல்லுவோம். ஸோ அது கிலோ ஓம்ஸ். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸை மைக்ரோஃபேரட்ஸில் சொல்லுவோம். இந்த ரெண்டையுமே நம்ம பெருக்கி அதுக்குள்ளே வேல்யூஸை மட்டும் போட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வைக்கணும், எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ். ஸோ x 10³. 10³னா கிலோ ஓம்ஸுங்கிறதுக்காக. ஸோ y × 10⁻⁹. ஸோ இது மைக்ரோஃபேரட்ஸ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்மளுக்கு xy அப்படிங்கிறது கிலோ ஓம்ஸ்லேயும்
மைக்ரோ ஃபாரட்ஸ்லையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ XY ஈக்குவல் டு 10^3 அண்ட் 10^-6 ரெண்டையுமே ஆப்போசிட் சைடுக்கு நம்ம கொண்டு போனோன்னா அங்கே +6 -3 ஆகும். ஸோ ஆன்சர் 2.88 × 10^3 அப்படின்னா 2000 பெருக்கும்போது 2880 நம்மளுக்கான ஆன்சர். எக்ஸுங்கிற கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸையும் ஒய்ங்கிற மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வர அவுட்புட் 2880 இருக்கணும். இதில் நம்ம எக்ஸ்னு எடுக்கிறது எக்ஸுங்கிறது கிலோ ஓம்ஸ், அதுக்கே மாதிரி ஒய்ங்கிறது மைக்ரோஃபேரட்ஸ். இப்போ நம்ம கெப்பாசிட்டருக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரேஞ்சை கொடுத்துட்டோம், எந்த ரேஞ்சில் நம்ம எடுக்கிறோங்கிறது. ஸோ எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணுனா நம்மளுக்கு வர ஆன்சர் 2880. இதுக்கேற்ற மாதிரி நம்ம கெப்பாசிட்டரோ அல்லது ரெசிஸ்டன்ஸையோ சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியாக கிடைக்கிற கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு 10 μF கெப்பாசிட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ C = 10 μF அப்படிங்கிறத கொடுத்துக்குவோம். அப்படின்னா 10 μF இருந்துச்சுன்னா ஒய் என்னவாக இருக்கும்னா அதை 10 டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான் கண்டிப்பாக நம்மளுக்கான தேவையான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ 288 kΩ. சப்போஸ் எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் இந்த வேல்யூ வேண்டாம், எனக்கு வேறு வேல்யூ வேணும், ரெசிஸ்டன்ஸும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கல இல்லை கெப்பாசிட்டர் கிடைக்கலன்னா நம்ம அதுக்கான ரேஞ்சை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது அதே ஆன்சர் வரணும், அவ்வளோதான் நம்மளுக்கு உள்ள கண்டிஷன். ஸோ கெப்பாசிட்டர் 10 μF 100 μF மாத்துறேன். ஸோ 100 μF மாத்துறேன்னா 100 அதை டிவைட் பண்ணணும், 100 2880 வகுத்தோன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 28.8 kΩ. ஸோ நம்ம தேவைப்படுற மாதிரி கெப்பாசிட்டரையும் ரெசிஸ்டன்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர் மட்டும் கரெக்டாக வந்தால் மட்டும் போதும். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு டைம் 6 செகண்ட்ஸ் இருக்கிறதுக்கான ரெசிஸ்டன்ஸை எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்திருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எக்ஸாக்டாக நம்மகிட்ட இல்லாததுனால அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் வேரி ஆகிற அளவுக்கு உள்ள ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்புட்டை பார்ப்போம். இப்போ உங்களோட டர்ன், நான் கொடுத்துருந்தது 6 செகண்டுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி அதில் 4 செகண்ட்ஸுக்கு ஆன்லையும் 2 செகண்ட்ஸுக்கு ஆஃப்லையும் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இது அதுக்காக என்ன கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிங்க, என்ன ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது வரல, டைம் வேரியேஷன் இருக்குது அப்படின்னாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் என்ன வேல்யூ கொடுக்கணும், என்ன கெப்பாசிட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கேளுங்கள்.